மொத்தம் 14 கிலோ இருக்கு சார். ஒரு கிலோ 6 ரூபாய்னா பைத்தாறு 60 சார், மொத்தம் 84 ரூபாய் சார். இந்தாங்க சார், நீயே வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, வீட்டில் யாரும் இல்லையா? என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழைய பேப்பர் போட்டீங்களா? ஆமா. அந்த பேப்பர்க்கார நேரம் எங்க வீட்டுக்கு தான் வந்தான். நீங்க போட்ட பேப்பருக்கு நடுவில் இந்த ஃபைல் இருந்துச்சு. திறந்து பார்த்தா ஒரே சர்டிபிகேட்ஸ். ஹலோ, சர்டிபிகேட்ஸ் திருப்பி கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? எதுக்கு தேங்க்ஸ்? இது என் சர்டிபிகேட்டா இருந்தா தானே? வேற எவன் சர்டிபிகேட்டோ? முடிஞ்சா அவனை போய் தேடி கண்டுபிடி, இல்ல அந்த பழைய பேப்பர்காரட்டே கொண்டு போய் கொடு. ஹலோ, நான் தேன்மொழி பேசுறேன். யாரு? தேன்மொழி பேசுறா. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஒன்னும் இல்ல, இந்த லவ் படமா எடுத்துட்டு இருக்கானே டைரக்டர் மோகன், அவனை இன்னைக்கு பேட்டி எடுக்க போறேன். நீங்களும் வரீங்களா? அந்த ஆளை போட்டு கலாய்ச்சிடலாம். அந்த அளவு கலாய்ச்சி நமக்கு என்ன ஆக போகுது? இல்ல, அவன் எடுக்கிற படத்துல எல்லாம் காதல் ரொம்ப புனிதமானது, அது ஜென்மத்தையும் தாண்டி வாழும், அது இதுன்னு சொல்லி சொசைட்டிய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு கலாய்க்கிற கலாய்ப்புல அவன் ஜென்மத்துக்கும் லவ் சப்ஜெக்டே எடுக்க கூடாது. என்ன, நீங்களும் வரீங்களா? டைரக்டர் மோகனை போய் கலாய்க்கலான்ற போலமா? எங்க வரணும்? சொன்னா புரிஞ்சுக்கடி. நேத்து எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டேன். நீ என்கிட்ட பேசாதரா, நீ சொல்றது எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்கிட்ட நான் போய் சொல்லுவேனா? புரிஞ்சுக்கடி. அந்த பையனுக்கு 16 வயசு இருக்கும், இந்த பொண்ணுக்கு 15 வயசு இருக்கும். இந்த லட்சணத்துல இதுங்களுக்கு லவ். இந்த டைரக்டரை சிறுபாலியே அடிக்கும். ஓகே சார், ஓகே சார, ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். அபிஷேக் சார், சொல்லுங்க. அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, கேமரால அப்படியே ஃபாலோ பண்ணி. ரோஜா டிவில இருந்து உங்க டைரக்டர் இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம். சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு டாப் ஆங்கிள். ஓகே சார். ரோஜா டிவில இருந்து இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணு சார், இதோ வரேன். சரிங்க சார். இப்போ என்ன லென்ஸ் போட்டுருக்கீங்க? 24 சார். எல்லாருக்கும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி மைண்ட்ல இருக்கு. எஸ் ஆ, இருக்கு இருக்கு. ஓகே ஓகே, அவனை விடாத, நல்லா கேளு. ஹாய், வாங்க. என்ன கேட்கணும் கேளுங்க. ஏன் சார், இது உங்களுக்கே அபத்தமா தெரியல? எது, ஒரு சின்ன வயசு பையனும் பொண்ணும் லவ் பண்றதா காட்டுறீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியல? இந்த வயசுல லவ் பண்ணாம பின்ன 60 வயசுல லவ் பண்ணுவாங்க? ஏன் சார், சொசைட்டியை ஸ்பாயில் பண்றதா உங்களுக்கு தோணல? என்னங்க ஸ்பாயில் பண்றோம், லவ் பண்றது தப்பா? லவ் இருந்ததுனால தாங்க நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். இப்போ நான் கேக்குறேன், லவ் பண்றதுல என்னங்க தப்பு? லவ் பண்ணதுனால தான் நாங்கலாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம். லவ் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா நாங்கலாம் இன்னைக்கு எப்படியோ இருந்திருப்போம். நீங்க எல்லாம் உங்க லவ் ஃபெயிலியரை வச்சு லவ்வே தப்புன்னு முடிவு பண்ணிட கூடாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லவ் ஸ்டோரியை சொல்றேன், அதை கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. நீங்க பார்த்த லவ் ஸ்டோரியா இல்ல கேட்ட லவ் ஸ்டோரியா? நிஜமா நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. நான் அப்ப டைரக்டர் அமீர் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். ஒன்னாவதா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே ஸ்ட்ரைட்டா நடந்து வந்துகிட்டே இருக்க. லியோ, கிளாப் குடு. 37/5, டேக் 1, கிளாப். ஹே, செம்ம காமெடி. அவ மூஞ்ச பாத்தியா, எப்படி ஆயிட்டால அவன். கட் கட் கட். என்னாச்சு தெரியல. யோ மகன் சார், வாங்க. ஹலோ,
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஷாட், ஹீரோயின் கூட அப்படியே நடந்து வரீங்களா? ஐயோ, சினிமால நடிக்கிறதா? நான் மாட்டேன்பா, எங்க வீட்டுல தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. இல்லங்க, உங்க முகமே தெரியாது, உங்க ஷோல்டர் மட்டும்தான் தெரியும். இது சினிமா ஸ்கோப் பாருங்க, சைட்ல யாரும் இல்லைன்னா ஃப்ரேம் எம்டியா இருக்கும். அதனால தாங்க உங்களை நிக்க சொல்றேன். இல்ல இல்ல, சாரி, நான் நடிக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். டைரக்டர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, என்ன பிடிச்சி திட்டுறாருங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. என்னங்க? அவர் தான் அவ்வளோ கேட்கிறாருல்ல, மூஞ்சா தெரிய போகுது, கை மட்டும் தானே தெரிய போகுது, போய் பண்ணி குடுறி. என் முகம் தெரியாதுல்ல? சத்தியமா தெரியாதுங்க. அப்படின்னா ஓகே. இல்ல இல்ல, அந்த புக்ஸ் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கட்டும், நீங்க வாங்க. இதான் உங்க பொசிஷன். ஹீரோயின் உங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு வருவாங்க, நீங்க அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துருங்க, ஓகேவா? மெகமேன் சார், இங்க வாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் போடுங்க. ஓகே சார். என் முகம் தான் தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் மேக்கப் பண்ணணும்? அது இல்லைங்க, நம்ம டைரக்டர் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா படம் எடுப்பாரு. ஸோ உங்க காது கை அசிங்கமா தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தாங்க. லைட்டா மேக்கப் பண்ணிக்கங்க, லைட்டா. ஓகே, தேங்க்ஸ்ங்க, பாத்துங்கண்ணா. ஓகே, கொடுங்க கொடுங்க, நானே பண்ணிக்கிறேன். சரிம்மா. சார், என்னையா டேக் போலாமா? எஸ் சார், ரெடி சார். ரெடி, டேக், ஆக்ஷன். சோ காமெடியா இருந்துச்சு ரி, மூஞ்ச பாக்கனே. ஐயோ, ஹே, என்னடி இவர் இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்கா? கட் 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 கட், வாங்க சார். அவ ஏதோ மோனியா ஏதோ சொல்லிட்டு வர்றா, கூட வர்ற உம்முன்னு மூஞ்ச திருப்பி வச்சுட்டு வர்றா, அறிவுல உனக்கு கரெக்டா சொன்னியா இல்லையா? சார், அந்த பொண்ணு வந்து சினிமாக்கு புதுசு, அதனால தெரியல சார். 2 மினிட்ஸ் கொடுங்க சார், நானே சொல்றேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்னங்க நீங்க, அவங்க வந்து ஜோக் சொல்லிட்டு வராங்க, நீங்க மூஞ்ச திருப்பிட்டு வரீங்களே. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்களே. என் முகம் தான் தெரியாதுல்ல, அப்புறம் நான் சிரிச்சா என்ன, தலைய திருப்பினா என்ன? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க முகம் தெரியாது, உங்க ஷோல்டர் மட்டும் தான் தெரியும். ஆனா பாடி லாங்குவேஜ் ஒன்னு இருக்கே, அவங்க வந்து ஒரு ஜோக் சொல்றாங்கன்னு வைங்க, நீங்க வந்து சிரிக்கிறீங்கன்னு வைங்க. பாத்தீங்களா, என் ஷோல்டர் அசைது பாத்தீங்களா? அதான், அதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ். அவங்க ஏதாவது ஒரு ஜோக் சொன்னாங்கன்னா நீங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கூட வந்துருங்களேன் ப்ளீஸ். சரி சரி, தேங்க்ஸ்ங்க. 5x2 போட்டுக்க. சரி சார், ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா ரோலிங், ஆக்ஷன். சூப்பர் மோனிகா தானே? கட், ஷாட், ஓகே, ஜூம் போட்டுக்க. ஓகே சார, மோனிகாக்கு க்ளோஸ் ஒன் எடுக்க. சரி சார, சீக்கிரம் ஜூம் போட்டு எனக்கு கூப்பிடு. ஓகே. வா. ஏங்க சீக்கிரம் வா. ஏங்க ஏங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க தேங்க்ஸ் வேணா, ஒரு மண்ணும் வேணாம், என்ன ஆளை விட்டா போதும், பாடி போலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் நடந்தது. டே மச்சான், இந்த ஒரு ஷாட்டை மட்டும் சிடியில் ரைட் பண்ணி கொடுறா. ஏய், படமே ரிலீஸ் ஆகலடா, அதுக்குள்ளே சிடியில் ரைட் பண்ணி கொடுக்க சொல்கிற? டேரக்டர் தெரிஞ்சு எனக்கு கொன்னே போடுவார். ஏய், இந்த ஒரு ஷாட்டை வச்சு நான் என்ன திருட்டு விசிடியா போட போகிறேன்? செல்லம் இல்லை, பண்ணி கொடுறா. பண்ணி தொலைறா. தேங்க்யூடா. அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்காக ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டிருந்தோம். என்னடி வால் ஃபுல்லா போஸ்டர்? கங்கிராஜுலேஷன் டி, ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்ல. ஹே, எத்தனை டூயட் டி, யார கட்டி பிடிச்ச டான்ஸ் ஆ? யாரு லிப் கிஸ் அடிச்ச? அந்த போஸ்டர் அவள அப்படி பாதிக்கும்னு அப்ப எனக்கு தெரியாது. உங்க பொண்ணுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா ஏதாவது ஆக்டிங் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே, எதுக்கு எங்க காலேஜ்ல சேர்த்தீங்க? உங்க பொண்ணால எங்க காலேஜ் டிசிப்ளினே ஸ்பாயில் ஆயிடுச்சு.
தெரியாம பண்ணிட்டா மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், பிளீஸ். This is the last warning for you. இனிமே நீ ஃபிலிம்ல அப்பியரன்ஸ் பண்றதா இருந்தா சொல்லிடு, நான் டிசி கொடுத்துறேன். நீ அதை வாங்கிட்டு போய் தாராளமா அங்க வேணா நடிச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு என் காலேஜ் நேம் ஸ்பாயில் பண்ணாத. ம், நவ கோ டு யுவர் கிளாஸ். தேங்க் யூ மேடம். அதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவளை பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணேன். அன்னைக்கு ஹோலி. போட்டிருக்கீங்க. நீ எப்படி ஃபிலிம்ல அப்பியரன்ஸ் கொடுக்கலான்னு எங்க பிரின்சிபல் என்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண பார்த்தாங்க. ஐயோ, என் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் கெஞ்சு கூத்தாடி சமாளிச்சேன். எல்லாம் உங்களால தான். எங்க டைரக்டர் அப்படி ஒரு ஷார்ட் வைப்பார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு பொண்ணோட ஷோல்டர் மட்டும் தான் வரும், யாராவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அதனால தாங்க உங்களை ஹீரோயின் பக்கத்துல நிறுத்தினேன். உங்களை பார்த்த உடனே டைரக்டருக்கு ஐடியா சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நீங்க சொல்ற எதையுமே நான் நம்ப தயாரா இல்ல. அப்போ உங்க இஷ்டம். $100 $100 உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? இல்ல. உங்க அட்ரஸ் என்ன? எதுக்கு வேணும்? நம்பர் 14. 14. வள்ளுவர் ஸ்ட்ரீட். கேக்கினங்க. தம்பி, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இது எலிமென்ட் காலனிங்க. ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்குல்ல, அங்க ஸ்டெலமெரிஸ் காலேஜ் வரும். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க போய் கேளுங்க. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா கவிதா கிட்ட இருந்து. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்த அந்த 5 ரூபாவை எம்மோ பண்ணியிருந்தா. எனக்கு என்னமோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது.